Hello guys, welcome to my channel. In the video, we will talk about Moovalur Ramamirtham Ammaiyar. அவர்களின் உதவி திட்டத்தின் கீழே எந்தெந்த மாணவிகள்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க கூடாது, என்னென்ன எலிஜிபிளா இருக்கணும் அப்படிங்கறகான டீடைல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றது அப்படினா ஆல்ரெடி வீடியோ போட்டோம். வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ செய்தி வெளியீடுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். செய்தி வெளியீடு எண் 1051 ஓகேங்களா. ஸோ இது வந்து 27 ஜூன் 27 வந்து ரிலீஸ் பண்ண செய்தி வெளியீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையினை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி கல்வி பயின்று முடிக்கும் வரை மாதம் ரூபாய், அதாவது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, மாதம் மாதம் 1000 ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து எதனா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தாலும் இது வந்து கிடையாது அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தாலும், எத்தனை வாங்கிட்டு இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இத்திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை குறைத்தல், பெண் குழந்தைகளின் விருப்பத் தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர ஊக்குவித்தல், உயர் கல்வியினால் பெண்களின் திறமையை ஊக்கப்படுத்தி அனைத்து துறைகளிலும் பங்கேற்க செய்தல், உயர்கல்வி உறுதி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல், பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், இத்திட்டத்தின் மூலம் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வழிவகை செய்தல். ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் நோக்கங்கள் இதுதான். இந்த திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். திட்டத்தில் பயன்பெறுவதற்கான தகுதிகள் என்ன? மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வராக இருத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட மேற்படிப்பை பார்த்தீங்கன்னா அதே தமிழ்நாட்டிலே வந்து படிக்கிறவங்களா இருக்கணும். தனியார் பள்ளிகளில் RTE மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவியர் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்தில் பயனடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவிகள் 8 அல்லது 10, அதாவது 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புகளில் வகுப்புகளை படித்து முடித்த பின்னர் முதன்முறையாக உயர்கல்வி நிறுவனங்களில், அதாவது ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சேர்றாங்க அப்படின்னா இந்த படிப்புக்கு இத்திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம்னா, அதான் சர்டிஃபிகேட் கோர்சஸ், பட்டய படிப்பு, அதாவது இந்த டிப்ளமோ படிக்கிறது, அதுக்கப்புறம் இளங்கலை பட்டம், பேச்சுலர் டிகிரி வந்து படிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி, தொழில் சார்ந்த படிப்புகள், பிஇ, பிடெக், இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல், மருத்துவ சம்மந்தப்பட்ட இது வந்து படிக்கிறது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இது டிகிரி அப்படிங்கிறத வந்து தெளிவாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு இத்திட்டத்தில் பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தொலைதூர கல்வி பயின்றிருக்காங்க இல்லை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 2022-23ஆம் ஆண்டின் கல்வியாண்டின் மாணவிகள் புதிதாக மேற்படிப்பில் 1வது ஆண்டு சேர்ந்த பின்னர் இணையதளம் வழியாக இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12th இப்போ தான் முடிச்சிருக்கேன், காலேஜ் இனிமே தான் சேர போகிறேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ அப்ளை பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்ளை பண்ணலாம், நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த செய்தி வெளியீட்டில் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து டேட் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு, ஓகேங்களா? மேலும் இதர 1ஆம் ஆண்டிலிருந்து 2ஆம் ஆண்டு செல்லும் மாணவியரும் 2ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு செல்லும் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவிகளும், தொழிற்கல்வியை பொறுத்தமட்டில் 3ஆம் ஆண்டிலிருந்து 4ஆம் ஆண்டு செல்லும் மாணவிகளும், மருத்துவ கல்வியை பொறுத்தமட்டில் 4ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு செல்லும் மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021-22ஆம் ஆண்டில் இறுதியாண்டு பயிலும் மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய இயலாது. அதாவது 2021-22ஆம் ஆண்டு, அதாவது இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனெனில் ஒரு சில மாதங்களில் இம்மாணவர்கள் தங்களது இளநிலை படிப்பினை, அதாவது யூஜி டிகிரியை வந்து முடிச்சிருவாங்க. அதனால் இத்திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு வந்து சலுகைகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் இளநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் மட்டும் பயனடை இயலும், முதுநிலை படிப்பு பயிலும் மாணவிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடை இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள், பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்திட்டத்தில் பயன்பெறுவது குறித்து தங்களுக்கு தேவையான தெளிவுரைகள், கூடுதல் விவரங்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1441 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, பட் இந்த நம்பர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியலை, ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இளநிலை கல்வி பெறும் அனைத்து மாணவியரும் இத்திட்டத்திற்காக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் https://penkhalvi.dn.gov.in வழியாக தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அது அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.